திருவள்ளூர் உளுந்தே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 20 கிராம மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இங்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக மக்கள் சென்றபோது தடுப்பூசி கையிருப்பு இல்லை என கூறி மருத்துவர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். இதையடுத்து தடுப்பூசி போட சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். அனைவரையும் தடுப்பூசி போட அரசு சொல்லும் நிலையில் தடுப்பூசி கையிருப்பு இல்லை என மருத்துவமனையில் இருந்து திருப்பி அனுப்பப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கொரோனா அதிகமா இருக்குது, ஊசி போடலாம்னு வந்தேன். இங்க வந்தா ஊசியே இல்லைன்றாங்க, எல்லாரும் திரும்பி போயிருக்கிறாங்க, ஒருத்தர் கூட ஊசி போடல. எல்லாம் திங்கக்கிழமை வர சொல்றாங்க, இதுவே தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு வாரமா நாங்க வந்து வந்து போயிருக்கிறோம், ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லலாம், ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். இதனிடையே சென்னை புறநகர் பகுதியான புனித தோமையார் மலை ஒன்றியம் மேடபாக்கம் பகுதியில் உள்ள 18 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கோவாக்சின் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. இரண்டாவது தவணை செலுத்த செல்வோருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தடுப்பூசி போட மருத்துவமனைகளுக்கு செல்வோர் திருப்பி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சார், இப்போ கோவிஷீல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், அதனால் கோவிஷீல்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் இப்போ கவர் பண்ணியிருக்கோம் சார். கோவேக்சின் இப்போதைக்கு ஒரு டெம்பரரியில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குது, அதனால் கோவேக்சின் செகண்ட் டோஸ் போடுறவங்களை மாத்திரம் இப்போ போட்டுட்ருக்கோம் சார். இதனை தடுப்பூசி செலுத்த செல்வோருக்கு எடுத்துரைக்கும் வகையில் ஒளிபரிக்கை மூலமாக மருத்துவர்கள் அறிவிப்புகளை செய்து வருகிறார்கள். இதேபோல் திருவள்ளூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தடுப்பூசி கையிருப்பு இல்லை என மருத்துவமனையில் கூறப்படுவதால் தடுப்பூசி செலுத்த வருபவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.